हाई व्यूवर्स वेलकम बैक टू आशा किचन तमिल इनकी नम्बर मॉर्निंग टू आफ्टरनून लंच एंड ब्रेकफास्ट प्रिपरेशन पाकपर वांग पाकल चैनल सब्सक्राइब पड़ा प्लीज सब्सक्राइब पड़ेंगे बेल आइकॉन प्रेस पड़ेंगे ऑल एंड ऑप्शन मरकाम स्किप पड़ा पांग पिछड़ी उ फ्रेंड्स एंड फैमिली मेंबर्स के वीडियो शेयर पड़ूंगे एंकवि रेसिपी केरला स्टाइल एंड पूंड चटनी इला पाकपर वांग मॉर्निंग फर्स्ट ना इडली दोसे अरेक इवल इधर कप आड पड़े इतकूँ जवरसी वेल अवल जवरसी इत हाफ कप इत व ना रे इडली अरसी और वो पचरस आड ऊरे वीन एड़कान अलव इत இந்த வெள்ளை அவலம் இந்த ஜவரிசி போட்டால் செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஃபர்மெண்டேஷன்லாம் பண்ண தேவையில்லை. மாவு வந்து ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப நேரம் 8 hours 6 hours அது மாதிரிலாம் வெறும் இந்த இட்லி இது அரிசி மட்டும் ஊறுறதுக்கு தண்ணி ஊற்றி ஊறுறதுக்கு அது வந்து ஒரு 4 hours இருந்தாலே போதும். நம்ம அரைச்சி எடுத்துடலாம். 4 to 5 hours அவ்வளோதான். அரைச்ச உடனே நீங்கள் வந்து இது பண்ணலாம். சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உளுந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் உளுந்து வெந்தயம் இது வந்து இட்லி அரிசி பச்சை அரிசி பாருங்கள் இட்லி பாருங்கள் செம்ம சாஃப்டாக வரும். இப்போ பூண்டு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு நான் பூண்டு ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் தோல் உரித்த பூண்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இது கொஞ்சமாக ஒரு 2 பேருக்கு அரைக்கிற சட்னி தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன் பெரிய பூண்டு. காஞ்ச மிளகாய் ஒரு 4. இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெரி ஈஸி தான் இது. ஜஸ்ட்டு ஆயிலில் ஒரு ஸ்பூன் ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கணும். புளி ஒரே ஒரு சின்ன பீஸு. இதை ஜஸ்ட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கிட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போது மறுபடியும் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு இந்த காஞ்ச மிளகாய் ஒன்று கருவேப்பிலை இதை தாளித்து இதில் ஊற்றிடலாம். இது வந்து இந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற நம்மளுக்கு பணியாரத்துக்கெலாம் வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டாக. சிம்பிள் அண்ட் ஈஸி டேஸ்டி ரெசிபி இது. ட்ரை பண்ணுங்கள். அந்த பூண்டு தோலை வந்து நான் என்னோடய ரோஜா செடிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஃபீட்பேக் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் பார்க்கலாம். இந்த வீடியோட லாஸ்டில் எண்டில் இது இந்த ரோஸ் நான் பறித்த பிறகு மறுநாள் வந்து இந்த மாதிரி பூண்டு தோலை வந்து அந்த பிரான்ச் கீழே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ரூட்டில். நெக்ஸ்ட்டு நம்ம நெத்திலி குழம்பு செய்ய போகிறோம். கேரளா ஸ்டைல் இது. புளி ஊற்றாத நெத்திலி குழம்பு. இதுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஒரு 5 to 7 spoons கிட்ட ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சீரகம் போட்டு வெங்காயம் ஒரு 6 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒன்று நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா ஒரு 2 இலை இது நல்லா வதங்கணும். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெத்திலி அவ்வளோ ஹெல்தி. நம்மளுக்கு மினரல்ஸ் பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. செம்ம ஹெல்தி. இப்போ மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்னா இது வந்து மிட்டாசால்லான்னு சொல்லுவாங்க. தனியாத்தூள் 2 ஸ்பூன் கல்லுப்பு வெறும் தேங்காய் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 பதக்கிட்ட நல்லா க்ரீமியாக இது ஜஸ்ட் தண்ணி ஊற்றி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. வீடே வாசனையாக இருக்கும். நெத்திலி மீன் குழம்பு செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். சூப்பராக ரைஸு தோசை இட்லி இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்கும்.
ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்தி டிஷ் இது நெத்திலி. ஸோ இப்போ நல்லா கொதிக்கிறது, நெத்திலி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும், லைட்டாக இது பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து இந்த மாதிரி கரண்டி போடவே கூடாது, சும்மா அலசனோ எனக்கு அது வராது, அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு, இப்போது நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம், அவ்வளோதான், ரெடி ஆகிடும். ஈஸி தான், இதுவும் டேஸ்டாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெத்திலி புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் பேன் ஹீட் பண்ணிக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க, கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதில் குருவலா, பச்சை மிளகா நல்லா பொடிசாக அதே மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய் பெருசு. உங்களுக்கு தேவைன்னா 2 போட்டுக்கலாம். நான் இது வந்து கொஞ்சம் நெத்திலி தான் போடுறேன், 1-2 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி தான். கொத்தமல்லி நல்லா அதுவும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஃபைன்லி சாப்டு. இது 2 மெத்தடு இருக்குது, இந்த இது சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பூன். இப்போ அந்த நெத்திலியை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன், 1-2 பத்து தேங்காய். இது கொஞ்சம் 5 மினிட்ஸ் ஆன பிறகு தேங்காவை போட்டு ஒரு கிண்டி கிண்டி இறக்கி வச்சுடலாம், அவ்வளோதான். சூப்பராக இருக்கும் இது, செம்ம ஸ்மெல் இருக்கும், வீடே தூக்கும், நல்லாயிருக்கும், சும்மாவே சாப்பிட்றலாம், ட்ரை பண்ணுங்கள். இதுவும் வந்து கேரளா டிஷ் தான், கேரளா ஸ்டைல் ரெசிபி தான் இதுவும். இது வந்து நான் முள்ளோட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் இது வந்து முள் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இது இப்போ தேங்காய் ஆட் பண்ணுறேன். நிறைய பேர் இது வந்து மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை மாதிரி செய்வாங்க, வெங்காயம் இந்த மாதிரி தாளிப்பில் முதல்ல நார்மல் பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துப்பாங்க, ஆயில் ஊற்றி அந்த நெத்திலியை ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுவாங்க. பட் எனக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரெசிபி பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டைலில், இது ரொம்ப சூப்பராக இருக்கும், முள் இருக்கும், பெரியவங்க சாப்பிடலாம். பாருங்கள், நெத்திலி மிட்டாசாலாம், நெத்திலி மீன் குழம்பு, புளி ஊற்றாத தேங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு, நெத்திலி புட்டு. இங்கே பாருங்கள், நான் பூண்டு போட்டு 2 நாளில் வந்து இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்து பெருசாக வளர்ந்துட்டே வரும் இந்த ரோஸ் செடியில், ட்ரை பண்ணுங்கள். இது நல்ல டிப்ஸ் இது, ஆக்சுவலாக நான் வேறு எதுவும் இல்லை, நார்மல் வாட்டர் தான் ஊற்றுனேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.